ஹாய் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷனாக தான் இருக்க போகுது ஆனால் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது எல்லாமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு 4 காமனான கமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறமா வந்து இண்டிவிஜுவலாக சில க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம் இப்போ வந்து அந்த காமனான கமெண்ட்ஸை மட்டும் பார்த்துருவோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்திருக்க போது இந்த ஹேருக்காக வந்தது தான் என்னென்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே வந்துட்டு நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க இது வந்துட்டு ரெகுலராக வந்துட்டுருக்கு இதுக்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் இப்போவும் சொல்கிறேன் என்னென்னா கார்த்திகா ஷீக்காக்கா இதுல தான் வந்து நான் ஷாம்புவை யூஸ் பண்ணிகிட்ருக்குறது ஹேர் ஆயில் வந்துட்டு இந்துலேக்காவும் மீரா கோகோனட் ஆயில் தான் இந்த கோகோனட் ஆயில்ஸுமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்குமே நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன் இதுலேயே சொல்ல மாட்டியா ரொம்ப ஓரா சீன் போடுற அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொன்னால் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்க்குற உங்களுக்கும் காண்டாயிடும் அதனால தான் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நேற்று போட்ட ஷார்ட்ஸில் கூட 40-50 கமெண்ட் வரைக்கும் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா இந்த மாதிரியே கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை பார்த்துக்கோங்க இது ரிப்பீட்டடாக இதே க்வெஷ்சன்ஸ் வந்ததுனால தான் இந்த கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம செகண்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம் இந்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஹேர் ஆயில் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் முடி வளருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு பர்சனலாக இந்த ஹேர் ஆயில் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆகும் அப்படியே இழுத்தா கையோடையே வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் எங்கள் முடி கொட்டி கொட்டி நமக்கும் சொட்டையாயிடுமோ அப்படின்லாம் பயம் இருந்துச்சு ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத்தும் அவ்வளோக்கா இல்லை ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஹேர் ஆயில் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு ஹேர் க்ரோத்துக்கான டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிச்சு ஹேர் ஃபாலும் ரொம்ப ரெடியூஸ் ஆச்சு அதுக்கப்புறமா நான் எந்த ஹேர் ஆயிலும் எந்த ஷாம்புமே வந்து மாற்றலை நமக்கு இது வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு இதே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் அது செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே விட்டு தள்ளுங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ப்ராண்டும் செட் ஆகுதா இல்லையான்னு சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை அப்படியே விட்டுருங்க நம்ம இப்போது நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம் இந்த க்வெஸ்சனுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியே ஆகணும் எல்லாருமே வந்து கமெண்ட்டில் இந்த பொண்ணுக்கு ஜெனிடிக்ஸ்னால தான் முடி வளருது அவங்க ஃபேமிலிக்கு யாருக்காவது முடி இருக்கும் அதனால தான் வளருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாக சொல்லப்போனால் ஜெனிடிக்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஒரு ரீசனாக இருக்குது ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து ஜெனிடிக்ஸ் கிடையாது ஏன்னா எனக்கு வந்து முடி வளர்க்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசைப்படும் 4 பேர் போகிறாங்களா பார்த்த உடனே ஐயோ அவங்களுக்கு எவ்வளோ முடி இருக்கா அந்த மாதிரி நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் தோண்டிட்டுருக்கோம் அந்த ஒரு ஆசையாக வச்சு தான் நான் முடி வளர்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு முடி கட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நமக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் போட முடியல கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நல்லா அழகழகாக டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைலாம் போட்டுட்டு போயிட்டுருப்பாங்க 4 பேர் நம்ம லாங் ஹேரை பார்க்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் நல்லா பெருமையாக இருக்கும் ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் போட முடியாது ஃப்ரீ ஹேர் விட முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் கட் பண்ணுற பிளான் இருந்தால் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா கார்த்திகா ஷீக்காக்கா இதுல யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கார்த்திகா ஷீக்காக்கா இதுல மட்டும் இல்லை மற்ற எந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும் ஸோ நம்ம எது யூஸ் பண்ணாலும் ப்ராப்பராக வாஷ் பண்ணாவே போதும் நம்ம டேண்ட்ரஃப் கிட்டேருந்து ப்ரொடெக்டிவாக இருக்கலாம் இதெல்லாம் தான் வந்து காமனாக நமக்கு வந்த க்வெஷ்சன்ஸ் இதுக்கப்புறமா இண்டிவிஜுவலாக சில க்வெஷ்சன்ஸ் எல்லாமே எனக்கு ஃபேவரட்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஹாய் அக்கா நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது ப்ளீஸ் ஏதாச்சும் ரெமிடி சொல்லுங்கள் கண்டிப்பாக 10th சரி 12th சரி நம்ம வந்து நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலாக எடுத்து நிறைய படிச்சுட்ருப்போம் ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவே வந்து நமக்கு முடி ரொம்ப கொட்டும் ஸோ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம வந்து அதை சீக்கிரமாகவே ரெக்கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க சேம் டைம் ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காதீங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் சிசி எப்படி ஹிந்து லேக்காக யூஸ் பண்ணுறது இதுக்கு வந்து ப்ராப்பராக எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓவர் ஆக்ஷனா நான் என்ன ஓவர் ஆக்ஷனாக பண்ணுறேன்னு எனக்கே சத்தியமாக தெரியல அப்படி ஓவர் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க நான் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக இந்துலேக் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க நான் வந்து 10th படிக்கும்போது இருந்தே வந்து இந்துலேக்கா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே எதுவுமே மாற்றலை அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அக்கா சூப்பர் டான்ஸ் அக்கா இப்போ புதுசாக வந்த நான் ரெடி தான் அந்த சாங்கும் காவலையா அந்த டான்ஸும் ஆடுங்க அக்கா
நான் ரெடி தான் பாட்டு ஆடுறதுக்கு, நான் ரெடி தான், ஆனால் பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்ல. அண்ட் சேம் டைம் நான் ஏன் அந்த சாங் போடலைன்னா, இப்போது காவலாயா சாங்கும் நான் ரெடி தான் சாங் வந்துட்டு செம்ம ட்ரெண்டில் வைப் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. நம்மளும் அதே பாட்டுக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தள்ளும்போது நான் இந்த பாட்டு ஆப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து நானே காண்டிருக்கேன். ஸோ என்னை பார்த்து நாலு பேர் காண்டாகக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அது போடலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு, அக்கா கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணலாமா அக்கா ஹேருக்கு? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே நல்லது. அது வந்து நம்ம ஸ்பிட்டன்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்மெல்லு பிடிக்காததுனால அவாய்ட் பண்ணிடுவோம், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அந்த ஸ்மெல்லு பிடிக்காதுன்றதுனால நான் அதை யூஸே பண்ண மாட்டேன். ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப முடி கொட்டுது, 4 மந்த்ஸ் ஆகுது, என்ன பண்ணுறது? டிப்ஸு சொல்லுங்கள். நார்மல் கோக்னட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், ஓவராக ஹேர் ஃபால் ஆகுது. கோக்னட் ஆயில் நல்லது தான், ஆனால் டெலிவரி டைம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டெலிவரிக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி நிறைய நீங்கள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதனால் கூட மேபி முடி கொட்ட வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் சிஸ்டர், இன்டேக் என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக ஹேருக்குன்னு சொல்லிட்டு கறி லீஃப் ஜூஸும் கறி லீஃப் சட்னி மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் போடுறேன். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது ரைட் ஆர் ராங்? என்னை பொறுத்தவரையும் நான் யூஸ் பண்ணப்போ வந்துட்டு ரொம்ப முடி கொட்டும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது. அதனால தான் வந்துட்டு இந்த டேபிள் ஃபேன் இருக்குல்ல, டேபிள் ஃபேன் வச்சு தான் வந்து நான் முடி காய வைப்பேன். ஹேர் ட்ரையர் வந்து நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து திவிதர்ஷா, அண்ட் நான் இப்போ டிஸ்பிளேலையும் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன், அதில் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் இந்துளை காயில் யூஸ் பண்ணலாமா? பட்ஜெட் இல்லாததுனால தான் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுறேன், இல்லை 2 நாள் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மேபி பட்ஜெட் அதிகமாக இருக்குங்கும்போது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இவ்வளோ சிம்பிளாக க்யூட்டாக பேசுகிறீங்க, கீப் ராக்கிங் மை கேர்ள், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு சூப்பராக பண்ணுறீங்கக்கா, க்யூட்டாக இருக்கு அக்கா, உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண அக்கான்னு சொல்லிட்டு அக்கா அக்கான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா உங்கள் வீட்டில் ஒருத்தராக பார்க்குறீங்க, அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி என்னை எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல். இந்த பொண்ணை பார்த்தா இப்போ இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் முல்லை மாதிரி இருக்குது, நம்ப மூஞ்சாங்க அப்படி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு சிக்கு ஆகவே ஆகாதா? கண்டிப்பாக வந்து நிறைய சிக்கு விடும், நம்ம வந்து பொறுமையாக வந்து சிக் எடுத்தால் வந்து ஹேர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். எப்படின்னா இந்த சீப்பு போட்டு ரொம்ப இழுக்காமல் மெதுவாக சிக் எடுக்கிறதே நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து சிக் எடுத்தாவே போதும், ஹேர் ஃபால்ஸும் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் காலேஜ் போகிறீங்களா, வீட்டில் இருக்கீங்களா அக்கா? காலேஜ் முடிச்சிட்டேன்டா, இப்போ வந்து வீட்டில் இருக்கேன் காலேஜ் முடிச்சுட்டு. இவ்வளோ முடி வச்சு ஆடாது, ஒரு நாள் உனக்கு எல்லாம் போகும் பாரு. என்னங்க சாபம்லாம் விடுறீங்க? நானே ஏதோ கொஞ்ச நஞ்சு வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு சாபம்லாம் விடுறீங்க. எனிவேஸ், உங்களை ஏதாவது மனசை கஷ்டப்படுத்திருந்தேன்னா ரொம்ப வருந்தி சாரி கேட்டுக்கிறேன், இனிமேல் சாபம்லாம் விடாதீங்க ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ஹாய் பாப்பா, நீ ஸ்வீட்டாக பேசுகிறடா, ஐ எம் எ நியூ சப்ஸ்கிரைப்டா குட்டிமா. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து 97K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரமாகவே வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹேர் கட் வீடியோ போடுங்க சிஸ்டர். ஏங்க எல்லாருமே ஹேர் கட் வீடியோ ஹேர் கட் வீடியோன்னு சொல்கிறீங்க? அட்ரஸ் தெரிஞ்சால் விட்டால் திருப்பாச்சி படத்துல மாதிரி வந்து நீங்களே கட் பண்ணி விட்டு போயிடுவீங்க போல. எனிவே, ஃபன்னாக இருக்குது இது பார்க்கும்போது. இது உங்களோட உண்மையான முடியா? சத்தியமாக உண்மையான முடிதாங்க. நான் ஃப்ரீ ஹேர் போட்டும் காட்டியிருக்கேன், அப்புறம் ஹேர் ஸ்டைல் வீடியோவுமே பார்த்துருப்பீங்க, சத்தியமாக உண்மையான முடி தான். நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். சிஸ்டர், நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லை மாதிரியே இருக்கீங்க. செகண்டாக வந்து இந்த கமெண்ட் வந்திருக்கு, முல்லை அக்கா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. இது அந்த முல்லை அக்கா பார்த்தா ஏன் முஞ்சு உமுஞ்சு ஒன்றா அப்படின்னு கேட்பாங்க போல், அவங்க பார்க்காத வரையும் நல்லதுங்க. இந்த கமெண்ட்டோடு நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம், ஏன்னா வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ மட்டும்தான் உங்களோட ஃபேவரட் கமெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் நிறைய ஃபேவரட் கமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை கழுவி ஊற்றின கமெண்ட்ஸுமே நிறைய இருக்குது, அதுவுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சோசூன் அதுக்கும் வந்து ரிப்ளையாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய க்வெஷ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, எல்லாமே இது உங்களால் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.